நீங்களா? ஆமா, ராத்திரில நான் ஊருக்குள்ள நடமாடினத ஒத்துக்க. ஆபீசரே, நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதாது. ராத்திரில எதுக்காக வெளிய வந்தீங்கங்கற காரணத்தை இங்க எல்லார் முன்னாடி சொல்லுங்க. எப்படி அவசர சட்டம் சொல்லுவறேனா பாருங்கற. அது என் சொந்த விஷயம். சொல்ல முடியாது. உங்க சொந்த விஷயமா இருக்கலாம். ஆனா ஊர் கட்டுப்பாட்டை மீறனால இது பொது விஷயமாக்கும். உண்மையே சொல்லுங்க. ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை இப்ப இப்படியே விட்டீங்கன்னு வெச்சுங்க. நாளைக்கு இதே சாக்கா வெச்சிட்டு அவவே ராத்திரி ஊர் சுத்த ஆரம்பிச்சுடுவானுங்க. நான் பண்ணது தப்புதான். உங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறனதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தாராளமா ஏத்துக்கறேன். வேற வழி இல்ல போல இருக்கா? வேல நீ கொடுக்கிற தண்டனை கொடு. தங்கடா ராத்திரில நடமாடின காரணத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? அவர் பார்க்க வந்தது என்னதான்? அம்மனே, நானும் இவரும் உயிருக்குயிரா காதலிச்சோம். அத பத்தி உங்ககிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வேற இடத்துல சம்மந்தம் பேசிட்டீங்க. அது தெரிஞ்சுதான் என்ன பார்க்க வந்தாரு. வேற எந்த தப்பு நடக்கல. இத்தனை பேருக்கு முன்னாடி நான் இதை சொன்ன லட்சுமியோட கல்யாணம் நின்னுடுமோன்னுதான் நான் உண்மையை சொல்லல. என்ன மன்னிச்சிருங்க. தாலி எடுத்து கொடுப்பியா? அதை விட்டு தங்கச்சி சவுக்கார் அடிக்க போற. விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, ஆனாலும் அண்ணன்கார நீ அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை எதுக்கு தயாரா இருக்க? உன் தங்கச்சி ஆசைப்பட்டு அவனுக்கு கிடைக்கல, ஆனாலும் அவன் கல்யாணம் நின்று போயிடக்கூடாது. இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி தயாரா இருக்க அந்த பையன். அவங்க ரெண்டு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்னத்து சொல்றேன்? அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைனு சொல்றேன். மருமகளாக்கி என்னைக்கு மீட்டோட வச்சுக்கணும் ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு குடுப்படி இல்ல. நீ எப்பவுமே மகதாங்கிறத சொல்லாம சொல்லி என்ன ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்ற. எல்லாருமா எல்லா, நான் ஏற்கனவே சொன்ன தேதியில இவங்க ரெண்டு கல்யாணம் ஏற்படுவேன். பவுலிங் என்ன ஃபாஸ்டா மீடியம் ஃபேஸ் ஒழுங்கா போடியாயோ? இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு போயிருக்கியா? இல்ல. ஏன்? இந்த ஜென்மத்துல பொண்ணு கல்யாணம் நடக்காது. ஐயோ, தங்கச்சி கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, நம்ம கல்யாணம் எப்பயா? நம்ம கல்யாணம் தானே. தங்கச்சிக்கு குழந்த பிறக்கட்டும், அதை எடுத்து வளர்த்து இதே மேடல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமாவா கல்யாணம்?